السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد ومن يشاقق الرسول ويتبع ما تبعه الهدى ويتبع غير سبيل المؤمنين نغنيه ما قال الله ونؤتيه جهنم وساء مصيرا. صدق الله العلي العظيم. كرم الله جماعة العلماء السبعين மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற இந்த மாபெரும் ஷரியத் மாநாட்டு நிகழ்ச்சிக்கு தலைமையில் நிறுத்தக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட ஜன்மாத்திரமாக தலைவர் ஏ சத்தியம் நாம் முந்தைய சிந்தனத்தவர்கள் எனக்கு முன்னாள் இங்கே பேருந்தை நிகழ்த்திய எங்கள் மாற்றத்திற்குரிய வழிகாட்டி நம்முடன் அவர்களும் எங்கள் முதல்வர் எங்களுடைய தமிழ் மாநில ஜனாதிபதியுடைய தமிழ்நாடு சட்டமன்ற தலைவர் அமைந்திருக்கிற அவர்கள் கணக்கிட்டிருக்க முடியாதபடி இந்த நிகழ்ச்சியை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தங்கை வாய்ந்த உடனே சொன்னே மாற்றத்தினுடைய ஒரு சிக்கலான காலகட்டத்தில் தெளிவை தேடியவர்களாக இங்கே ஏராளமான திறந்திருக்கிற பெரியவர்களே சந்திக்கப்பட்டிருக்கிறது. இந்த முபாரக்கான நிகழ்ச்சியினை ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவருக்கும் நல்லாத ஜென ஜலாதிகளின் பெயர்கள் எந்த சத்தியத்தை தேடியவர்களாக நாம் இங்கே வந்து கொண்டிருக்கிறோமோ அந்த சத்தியத்தை நமக்கு விரைவாக உணர்த்தி அதன் வழி நடக்கக்கூடிய சோதனையை வந்த நாளில் நமக்கு நம்முடைய சந்ததிகளுக்கும் சொல்ல புரியமாக இந்த துவாரத்தினவனாக இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அருமையான சகோதரர்களே, மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். சுண்ணத் ஜமாத்தினுடைய கூட்டங்கள் என்றால் அது சொற்ற எண்ணிக்கையிலான மக்கள் வரக்கூடிய கூட்டமாகவே இருக்கும் என்கிற காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருந்தது. அந்த மாற்றம் ஒரு நிறைவை கண்டிருக்கிறது என்பதன் அடையாளமாக இந்த கடல் ஊட்டியை மக்கள் பெரும் திறனாக இங்கே கூறியிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு அழைத்து விடுத்த மாவட்ட ஜனாதிபதியுமா இதற்கு மிக சிறப்பான ஏற்பாட்டை செய்திருக்கிறது என்பது உடனடியே பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. ஜனாதிபதியுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அளிக்கிறேன். அருமையான சகோதரர்களே, ஒரு கூட்டத்தை காட்டுவதற்காக ஜமாத்துகளுமா இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யவில்லை. சமுதாயம் ஒரு 20 ஆண்டுகளாக சந்தித்து வரக்கூடிய மிக மோசமான பிரச்சனையிலிருந்தும் பிளவிலிருந்தும் விடுபட்டு அது ஒரு தெளிவான பாதிப்பு என்றான் வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான எண்ணத்தின் அடிப்படையிலே ஜமாத்துலமா இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. எனவே இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற நாம் ஏதோ கூட்டத்திற்காக கலந்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணுவதை விட சத்தியத்தை தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்துவதற்கான ஆர்வத்திற்காக இங்கே கூறியிருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு இங்கே வந்தவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். நம்மை பல பேரும் எப்படி இருக்கிறோம் என்றால் மதிப்பை புள்ளிக்கானதை எது சத்தியம் என்பது நமக்கு மனசுக்குள்ளே தெரிந்து
அந்த சத்தியத்தின் சார்பானவர்களாக இருப்பதற்கு நம்முடைய உறவினர்கள் அப்படி இருக்கிறார்களே, நமக்கு வேண்டப்பட்டவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்கிற தஞ்சலத்திற்கு ஆட்பட்டு சரியான சத்தியத்தை பேச தயங்குபவர்களாக அல்லது சத்தியத்தின் பக்கத்திலே இருக்க தயங்குபவர்களாக நாம் இருந்துவிட்டதுதான் கடந்த 20 ஆண்டுகளில் சமுதாயம் சந்தித்த மிகப்பெரும் சீர்கேடுகளுக்கு காரணமாகிவிட்டது. எனவே இங்கே திறந்திருக்கிற இந்த திருக்கூட்டத்தை நான் ஆரம்பத்திலேயே கேட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. இது நாம் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டிய நேரம். எல்லா நிலையிலும் சத்தியத்திற்கு நாம் சொல்லி நிற்போம். எல்லா நிலையிலும் அந்தத்தியத்தை அழித்து ஒழிப்பதற்கு நாம் ஒன்று சேர்வோம் என்று நாம் உறுதியேற்ற ஒரு கூட்டத்தை இங்கே கூறியிருக்கிறோம். ஒருபோதும் வடிவத்தை கொண்டு சேராது. அதனால் இந்த
என்ன நாம் வாழ்ந்தார்கள். இந்த உம்மத்திலே திருச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. இந்த உம்மத்திலே மொத்த மொத்தமாக பதாரம் என்ற வழியே ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. இந்த உம்மத்திலே ஒரே ஒரு வாய்ப்பு என்ன என்றால் சித்னா என்கிற குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த உம்மத்தில் இருக்கிறது. பொறுப்போடு நாம் பாதுகாத்து வைத்திருக்கிறோமா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக அண்ணா நமக்கு கொடுத்திருக்கிற ஈமான் ஆக மதிப்பிற்குரியது. நம்மை சொர்க்கத்திற்குள்ளே கொண்டு போய் சேர்க்கக்கூடியது சந்தேகமே கிடையாது. யார் வாயிலாக இருந்தால் திருமாவது அவர்கள் சொர்க்கத்திற்குள்ளே தொடங்கி விட்டார்கள் சந்தேகமே இல்லை. நம்முடைய ஈமான் நம்மை சொர்க்கத்திற்குள்ளே கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. இவ்வளவு மகத்தான ஈமானை பெற்றிருக்கிற நாம் அந்த ஈமானை பொறுப்போடு பாதுகாக்கிறோமா என்பதை சோதிப்பதற்காக பல குழப்பங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். அந்த குழப்பங்களை அடையாளம் கண்டு விலகி தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமை மூமின்களாக இருக்கிற நமக்கு இருக்கிறது. அதனால் பல வகையான குழப்பங்கள் வரும். ரவீந்திரன் அவர்கள் அவர்களுக்கு இருக்கிற தனிச்சிறப்புகளை ஒன்று தலைவர்கள் தங்களுக்கு முன்னால் இருக்கிற குழப்பங்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். தங்களுக்கு காலகட்டத்தில் இருந்த குழப்பங்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். தங்களுக்கு பின்னால் வளர்ச்சி குழப்பங்களை பற்றி பேசிய தலைவர்கள் இந்த உலகத்தில் கிடையாது. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தவிர முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பின்னால் இந்த சமூகத்தை ஈமானுக்கு அச்சுறுத்தலாக எவ்வளவு குழப்பங்கள் வரும் என்பதை தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கிறார். முஸ்லிம் சமுதாயம் கொஞ்சம் நிதானித்து என்றால் கொஞ்சம் யோசித்து செயல்படும் என்றால் இது குழப்பம் என்பதை அடையாளம் கண்டு இந்த குழப்பத்தில் இருந்து விலகி நிற்பதற்கு இந்த சமுதாயத்தால் முடியும். இன்றைய இந்த கூட்டத்திலே நான் அந்த ஒரு கருத்தை மட்டும் உங்களிடத்திலே பதிய வைத்துவிட நினைக்கிறேன். அருமையானவர்களே, நம்முடைய ஈமானுக்கு பல வகையில் ஆபத்தாக இருக்கிற குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த குழப்பங்கள் பெரும்பாலும் எப்படி வரும் என்றே கோஷத்தால் வரும், முழக்கங்களால் வரும். வார்த்தைகளை பார்க்கிற போது நல்லதை போல தெரியும், ஆனால் உள்ளே மிகப்பெரிய ஆபத்து ஒளிந்திருக்கும். சமுதாயம் கொஞ்சம் நிதானித்தால் அந்த அசத்தியத்தை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இஸ்லாத்திலே ஏற்பட்ட ஆக முதல் குழப்பம் ஹாரிஜியாக்களுடைய குழப்பம். அந்த குழப்பம் ஒரு தோஷத்தால் வந்தது. பஞ்சு டைலாக் ரொம்ப பிடிக்கிறீங்க. பஞ்சு டைலாக் சினிமாலேயோ அல்லது நாடகங்களிலேயோ பஞ்சு டைலாக் வருவோம்னா ரொம்ப தாக்கம் செய்யும். என்னமா இப்படி பண்றீங்களேன்னு ஒரு டைலாக் வந்தது. அது எந்த இடத்தையும் விட்டு வைக்கிற பாருங்க, நம்ம மேலேயே கூட விட்டு வைக்கிறது. அந்த டைலாக் சமூகத்தை பாதிக்கும். இது போல டைலாக்களை சமுதாயம் பல தடவை ஏமாந்து போயிருக்கிறது. அப்படி ஏமாந்த போதுதான் ஏற்பட்ட ஒரு பெரும் விபத்து தான் காஞ்சியாண்டு விபத்து. அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு முத்திரை வாசகத்தை முன்வைத்தார்கள். நான் இல்லா அல்லா, அல்லாவை தவிர யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இந்த வாசகத்தை கேட்கிற போது எப்படி தோன்றுகிறது? அவர்களுடைய படைகளை இருந்து கொண்டு அவருக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இந்த வாசகத்தை பயன்படுத்தினார்கள். அவருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட மறுத்து உங்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று சொல்லி இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்படுவோம் என்று சொன்னார். தோற்றம் நல்லதை போல தெரிந்தாலும் கூட அதில் அந்தரங்கம் அசத்தியமானது. அல்லாஹ்வுக்கு அறிவியலாம் அவர்களுக்கு திருத்தி வேணும். அறிவியலாம் தான் இந்த தோஷம் உழைத்த தருணத்திலேயே இந்த சமூகத்தை எச்சரிக்கை செய்தார்கள்.
அவருடைய அணியிலிருந்து ஒரு குழு வெளியேறியது. அதுதான் இஸ்லாத்தில் ஏற்பட்ட முதல் பிரிவு தொழுகை செலவு. ஹாரிஜியா எல்லோரும் வெளியேறியது என்கிற தொழுகை செலவு. அந்த தொழுகை செலவு கிடைத்துக் கொண்டது இந்த கோஷத்தை இல்லாமல் இந்த கோஷத்தாக சமுதாயத்தில் முதலோ செலவு ஏற்பட்டது. அதுக்கு அடுத்து இதனுடைய வினாட்சமாக இன்னொரு கோஷம் உருவாக்கி குழப்பங்களை ஆட்கொள்வதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள தவறிய தருணத்திலிருந்தான் பெரும் விளம்பரத்துக்கு ஆட்பட்டது. அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது சில தோஷங்கள், சில பஞ்சு டைலாக். அப்படி முன்வைக்கப்பட்ட ஒரு பஞ்சு டைலாக் தான் குர்ஆன் ஹதீஸ் போதும் என்கிற பஞ்சு டைலாக். நாங்கள் குர்ஆனை பின்பற்றுவோம், ஹதீஸை பின்பற்றுவோம் என்கிற பஞ்சு டைலாக். இது இஸ்லாத்தின் பாரம்பரியத்திற்கு எதிரான டைலாக். இது இஸ்லாத்தின் பாரம்பரியத்தை தகர்க்கக்கூடிய டைலாக். இது குர்ஆனுக்கு எதிரான டைலாக். குர்ஆன் போதும் ஹதீஸ் போதும், குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுவோம் என்ற வார்த்தை கேட்பதற்கு இனிப்பு தடவை வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் அதற்கு உள்ளே விதம் வைத்து பேசப்பட்டிருக்கிறது. கேட்கும்போது என்னதான் குர்ஆனை பின்பற்றுவோம், ஹதீஸை பின்பற்றுவோம் சொன்னால் என்ன இருந்தது நல்லா தான் இருக்கும். ஆனால் இது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்குமே மாற்றமானது, குர்ஆனுக்கு மாற்றமானது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே முஃமின்களை பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு விசுவாசிக்கிறேன், அதீஉல்லாஹ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வஅதீஉர் ரசூல அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். குர்ஆன் போதும் ஹதீஸ் போதும் என்றால் அல்லாஹ் இந்த ரெண்டோட நிறுத்தியிருக்கும் இல்லையா? அல்லாஹ் இந்த ரெண்டோட நிறுத்தியிருக்கலாம். நீங்களும் நானும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய நம்முடைய சகோதரர்களாக வரம் வருவதற்கு இந்த ஆயத்தை எடுத்து சொல்லி நாம் பேச வேண்டும். அல்லாஹ் குர்ஆனை என்னை பின்பற்றி, என்னை தூதரை பின்பற்றி என்று மாத்திரம் அல்லாஹ் குர்ஆனை சொல்லல, அதீவமான அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அதீவரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், பாரம்பரியத்தை கடப்பதற்கு பலர் முயற்சி செய்திருக்கிறார்கள். நாம் அவர்கள் தோஷத்தை மயங்கி போய்விட்டார்கள். நம்முடைய பாரம்பரியத்தை பற்றி நாம் தெரியாமல் இருந்துவிட்ட காரணத்தினாலே, முஸ்லிம் உம்மத்தை தன்னுடைய பாரம்பரியத்தை தெரியாமல் பிரிந்து விடாமல் இருந்த காரணத்தினாலே கடந்த 20 ஆண்டுகளில் மிகப்பெரிய சீரழிவுகளுக்கு ஆளாகிவிட்டது. உலகத்தின் பார்வையை கேவலமாக பேசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் ஆளாகிறோம். என்னையா நீங்க ஒரு தேர்தல் போனால் கேள்வி கேட்கலாம், என்னையா நீங்களா ஆட்சியாளர்கள் அந்த சமுதாயத்தை பார்த்து சாதாரண அற்ப காரணங்களை சொல்லி கேவலப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி பலருக்கு காரணம்
கடவுள் என்றால் அறிவித்துக் கொள்வதில்லை. நம்முடைய பாரம்பரியத்தை பற்றி நாம் அறியவில்லை. நம்முடைய தலைமுறைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை. பாரம்பரியம் என்ற வார்த்தை இருந்து இஸ்லாம் அங்கீகரித்த ஒரு வார்த்தை, ஏற்றுக்கொண்ட இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை. மாற்றம் அதை சொல்லித் தருகிறது. பாரம்பரியம் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு உள்ளே இருக்குமென்றால் பல சிக்கலான நேரங்களில் நாம் அந்த அந்த சிந்தனையை இருந்து தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனை யுத்தத்திற்கு போகிறார்கள். 10,000 மேல் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அதுவரைக்கும் நடைபெற்ற யுத்தங்களையும் கடந்து கொண்டதை விட முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை மிக பெரிய அளவில் இருந்தது. எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற காரணத்தால் எதிரிகளை சீக்கிரமாக வென்றுவிடலாம் என்கிற ஒரு எண்ணம் முஸ்லிம்களிடத்தில் இருந்தது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை குறைந்தவர்களாக முஸ்லிம்கள் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். 2 மலை சமுதாயங்களுக்கு இடையே அவர்கள் நடந்து வருகிற போது மலைகளின் மீதே மறைந்திருந்த எதிரிகள் தரமாரியாக அம்பு வீசினார்கள். அம்பு மழையாக தொழில் போது அதை எதிர்த்து தீர்க்க முடியாத சகாபாக்கள் மகனாகவும் நபிகளுடைய பாரம்பரியத்தை விரிவுபடுத்திட்டார்கள். வேறு இடத்திலே தன்னை சுற்றியிருந்த கோடங்கள் எல்லாம் விலகி ஓடிவிட்ட நிலையிலே தான் யார் எப்படிப்பட்டவர் என்பதை விரிவுபடுத்தி அந்த கடத்திலே நிற்க வேண்டிய தேவை தன் மனசுக்கு தருவார்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். நான் என்ன பாரம்பரியம், நான் நபி, ஒரு நபி போர்க்களத்தை பின்வாங்கி போக முடியாது. நான் அப்துல் முஸ்லிமுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவன், நான் பின்வாங்கி போக முடியாது என்று அபிசல்லால் இருந்து அவர்கள் படித்த கவிதை மதிப்பு அறிவிப்புகள் இருக்கிறது. என்ன சொல்லுதுன்னா, சிக்கலான பாடல்கள் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் பாரம்பரியத்தை பற்றி சிந்தனை நமக்கு வரும் என்றால் நாம் எப்படி அடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்கிற தெளிவு கிடைக்கும் என்பதை காரணம் பாரம்பரியம் என்பது மிக முக்கியமானது. இந்த பாரம்பரியம் நம்முடைய பாரம்பரியமுடைய தாத்தா எப்படி இருந்தாலும், நம்முடைய பாட்டனார் எப்படி இருந்தாலும், நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் என்கிற சிந்தனை நமக்கு இருக்குமானால் நமது வாழ்க்கையை பல நிலைகள் என்பது நல்லபடியை காட்டும். நான் எல்லா இடத்திலும் ஞாபகப்படுத்துவது அந்த திருக்குறளை ஒரு செய்தியை சொல்கிறார். இந்த ஆதாரங்கள் கூட மௌத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மௌத்து வந்தபோது தன்னுடைய மக்களை அழைத்தார். அழைத்தவர்கள் கேட்டார்கள், நீங்கள் யாரை வணங்குவீர்கள், நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டார். என்ன பதில் சொல்வீர்கள், யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டால் உங்களுடைய உங்களுடைய மனசுக்கு என்ன தோணுது? சாதாரணம் என்ன தோணுது சாதாரணம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த நபியின் மனதில் என்ன சொன்னார்கள் என்பதை திருக்குறான் பதிவு செய்து வைத்திருக்கிறது. நம்முடைய சிந்தனையை நாம் சரிபட்டிக் கொள்ள வேண்டிய வார்த்தை அந்த அந்த இடத்துல பதிவு செய்யலாம். அந்த வணங்குவோம் அவர்கள் சொல்லவில்லை. நமது இல்லாதவர்களாய் உன்னுடைய இல்லாமை நாங்கள் வணங்குவோம், உன்னுடைய முன்னோர்களுடைய இல்லாமை நாங்கள் வணங்குவோம் என்று சொன்னார். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். நம்முடைய பாரம்பரியத்தை பற்றிய சிந்தனை நமக்கு எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்களுக்கு வலியுறுத்தி கொள்கிறது. பாரம்பரியம் என்பது தள்ளப்படுத்த விஷயம் அல்ல, ஞாபகத்தில் வைக்கப்பட வேண்டிய காரணம் நம்முடைய பாரம்பரியம் ஈமானிய பாரம்பரியம், நம்முடைய பாரம்பரியம் இஸ்லாமிய பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தை பற்றி நினைப்பு எப்பவுமே நம்ம இருக்கே இருக்கும். அந்த நினைப்பு நம்மை நல்வழிப்படுத்தும். எப்படி போகணும், எப்படி நடக்கணும் நல்வழிப்படுத்தும். தப்பான சக்திகள் வந்து நம்மை தமிழகத்தில் மோதுகிற போது இவர்கள் தவறானவர்கள் இந்த அடையாளம் என்று சொல்வதற்கு நம்முடைய பாரம்பரியம் நமக்கு நல்வழிப்படுத்தும். சமுதாயம் யோசித்திருக்கும் என்றால் ஒரு 20 வருஷத்திற்கு முன்னாடி சமுதாயம் யோசித்திருக்கும் இந்த மேடை சக்கரியா அமைச்சுள்ளார்கள் அவர்களுடைய நினைவால் தோடப்பட்டிருக்கிற மேடை. இந்த சமுதாயம் 20 வருஷத்திற்கு முன்னால் யோசித்திருக்கும் என்றால் சக்கரியா அமைச்சுள்ளார்கள் அவர்கள் பின்பற்றிய வழியை நாம் பின்பற்றுவோம். சம்ஸ்கிருத அமைச்சர் அவர்கள் பின்பற்றிய வழியை நாம் பின்பற்றுவோம். இந்த சமூகத்தின் முன்னோடிகளாக இருந்த மூத்தவர்கள் சென்ற வழியை நாம் பின்பற்றுவோம் என்று இந்த சமூகம் யோசித்திருக்கும் என்றால் இவ்வளவு பாரதூரமான விளைவுகளுக்கு ஆளாக இருப்போமா? நம்ம தவறி போனதுக்கு காரணம் நம்முடைய பாரம்பரியத்தை பற்றி சிந்தனை நமக்கு இல்லாமல் போனதே.
நம்ம கூட கட்டி என்ன சொல்லிட்டோம், யாரை காணும்னு கேட்டவுடன என்ன சொல்லிட்டு நம்ம சொன்னோம். ஆனா அரசுடைய பிள்ளைகள் மிக தெரியாத சொல்லார்கள், நம்மளுடைய இல்லாமல் நம்முடைய பாரம்பரியம் என்ன என்றால் முகமது ரசூலுல்லாஹி சமயத்திலே சொன்னார்கள், இந்த சமுதாயத்திற்கு சோதனைகள் வரும். யூதர்களுக்கு என்ன சோதனை வந்ததோ, யூதர்கள் எந்த நிலைக்கு ஆட்பட்டாலும் அந்த நிலைக்கெல்லாம் இந்த உமக்கும் ஆட்படும். ஒரு அடிக்கடி அடிக்கடி அவர்கள் எப்படி சோதனைகளுக்கு ஆட்பட்டார்களோ அதுபோல இந்த சமுதாயம் ஆட்படும் சொல்லுவார்கள். யூதர்களின் ஒரு சோதனை எப்படி வந்தது, நான் தன்னுடைய தாயிடத்திலேயே பகிரங்கமாக தப்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சோதனைக்கு அவர் நாட்பட்டார்கள் சொந்த தாயிடத்திலே. இதை சொல்லிவிட்டு பெருமானார் சொல்வார் என்று சொன்னார்கள், பிரகாணத்தின் தீமை என் சமுதாயத்திலும் கூட அப்படி நடக்கக்கூடியவர்கள் உருவாகக்கூடும் தன்னார்த்தங்களை சொல்லியிருக்கிறார். யூத சமுதாயத்தில் இந்த சமுதாயம் எந்த சிரமத்திற்கு ஆட்பட்டதோ, எந்த சோதனைகளுக்கு ஆட்பட்டதோ, அதே மாதிரியான குழப்பங்கள் சித்தனாக்கள் இந்த உண்மத்திலேயும் ஏற்படும். அதை சொல்லிவிட்டு பிரம்மாநாசன்மார்கள் சொன்னார்கள், யூதர்கள் 22 மில்லத்துகளாக பிரிந்தார்கள், இந்த சமுதாயம் 23 மில்லத்துகளாக பிரியும், அது ஒன்றுதான் சொர்க்கம் செல்லும் என்று கணிசனாக சொன்னார். இந்த ஹதீஸை கூட கவனிக்கவே ஒரு செய்தி சொன்னதில் வர்ற இந்த ஹதீஸ்ல நபிசுல்லாஹி சொல்லுவாங்க, இந்த யூதர்கள் 72 மில்லத்துகளாக பிரிந்தார்கள், இந்த சமுதாயம் 73 மில்லத்துகளாக பிரியும் என்றார். மில்லத் என்ற வார்த்தைக்கு தனி மதம் என்றார், மதத்தில் ஒரு பிளவு என்ற அர்த்தம் அல்ல. பிரிப்பா என்ற வார்த்தை விட்டு ஹதீஸ் இல்லை, ஆனால் திருமதியில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் மில்லத் என்கிற வார்த்தை இல்லை. பிரிப்பா என்றால் மதத்தில் ஒரு பிளவு, மதத்தில் ஒரு கூட்டம். சகல்லாயத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மதத்தின் பெயராக 73 மதங்கள் வரும். அர்த்தம் 73 மதங்கள் வரும். மில்லத்தின் வார்த்தைக்கு மதம் அர்த்தம் குரானவர்களாக மில்லத்தை இப்ராஹிம் ஹனீபா, மில்லத்தை இப்ராஹிம் ஹனீபா என்ற வார்த்தை குரானில் வருது. மில்லத் என்றால் தீன் அர்த்தம், மதங்கள் வரும். அப்படியெல்லாம் இஸ்லாத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு 73 மதங்கள் வரும். இதுக்கு அப்படித்தான் யாரெல்லாம் புதிதாக உருவாகி இருந்தார்களோ அவர்கள் புதிய மதத்திற்கார்கள். பல இடத்திலையும் சொல்லும் இந்த அருமை சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் என்கிற அமைப்பு இஸ்லாத்தில் ஒரு அமைப்பு என்று எண்ணுகிற அந்த எண்ணத்தை நீங்கள் முடிவெட்டிவிடுகிற தவறு. அவர்கள் ஒரு புதிய மதத்திற்கு சொல்லுகிறார், அவர்கள் ஒரு புதிய மதத்தை உருவாக்குகிறார்கள். உங்கள் மதத்திலே அல்லாவுக்கு உருவம் இருக்கிறதா சொல்லுங்க சட்டமா, உங்கள் மதத்திலே அல்லாவுக்கு உருவம் இருக்கிறதா, அவர்கள் மதத்திலே அல்லாவுக்கு உருவம் இருக்கிறது. உங்கள் மதத்திலே முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படித்தானே, ஆனால் அவர்களுடைய மதத்திலே முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அரைகுறையாக தான் ஏற்றுக்கொள்வார்கள், பிடித்தலை ஏற்றுக்குவாங்க பிடிக்காத சொல்லுவாங்க. உங்கள் மதத்திலே குரானிலே சந்தேகம் இருக்கிறதா, ஆனால் அவர்களுடைய மதத்திலே குரானிலே சந்தேகம் இருக்கிறது. அது தனி மதம், இந்த மதம் அல்ல. அடித்தலாக சொன்ன இந்த வார்த்தையின் இடத்தில் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். 73 பிரிவுகள் என்று சொன்னார்கள், 73 மில்லத் என்று சொன்னார்கள். மில்லத் என்ற வார்த்தை தனி மதத்தை குறிக்கும், தனி மதமாக அவர்கள் போய்விடுவார்கள். நரகத்துக்கு போகணும்னா அப்படித்தானே இருக்கணும், வேறு மதமாக இருந்தால் தானே நரகத்துக்கு போக முடியும். இதற்கு இங்கதான் வந்து சொல்லணும், தற்காலத்தில் என்ன சொல்வாங்க, எல்லா இந்தமும் நரகத்துக்கு போகணும்னாங்க. இந்த பிளவுகள் எல்லாம் நரகத்திற்கு போகிற பிளவுகள், ஒரே மில்லத்திற்கும் அந்த மில்லத்து மாத்திரம்தான் சொர்க்கத்திற்கு போகும். அந்த மில்லத்து எந்த மில்லத்து என்று சகாபாக்கள் கேட்டபோது பெருமாநாசன் சொன்னார்கள், நானும் என் தோழர்களும் எந்த மில்லத்தில் இருக்கிறோமோ அந்த மில்லத்தில் நம்முடைய பாரம்பரியம் ஒன்றுதான். நம்முடைய பாரம்பரியம் சூசரல்லாக இருக்கும் அவர்களை ஏற்றுக்கொள்கிற பாரம்பரியம், சகாபாக்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிற பாரம்பரியம்.
நாலு வருஷம் தான் இல்லை
நாலு வருஷம்தான் பெருமை நஷ்டத்தாக்கு கூட இருந்தார். நீங்க ஏழை இஸ்லாமிக்கு வந்தவர் அப்படியானால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அல்லாஹ் பெருமானார் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார் என்று பொருள். அதே போல சகாபாக்களின் ஒவ்வொருவரை பற்றியும் அவருடைய தனித்துவத்தை விளக்கி நாம் சொல்ல முடியும். இந்த சகாபாக்கள் ஒவ்வொருவரும் இந்த தனித்தன்மை கொண்டவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக தேர்ந்தெடுத்து கொடுத்தார். அதே போல இந்த உண்மத்துக்கு அல்லாஹ் இமாம்களையும் தேர்ந்தெடுத்து கொடுத்தார். அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்தார். குர்ஆனிலும் ஹதீஸ்களையும் ஆய்வு செய்து அறிவிக்கிற சட்டங்களுக்கான அடிப்படைகளை மிக நேராக உருவாக்கி பின்னால் வரக்கூடிய சந்ததியை சிரமப்படாமல் மாற்றத்தை அறிந்து கொள்வதற்கான வழிமுறைகளை வகுத்து தருவதற்காக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இமாம்கள் சந்தேகம் இருக்கிறார். ஏன் இந்த நான்கு இமாம்கள் மட்டும் இருக்கிறார்கள், மற்ற இமாம்கள் ஏன் இல்லை? இல்லை வர அல்லாத்திரோ அமைப்பு வைக்கிற இந்த நான்கு பேருக்குமே வேறு யாரெல்லாம் இமாம்களாக இருந்தார்களோ அவர்களுடைய சட்டங்களாவது அவர்கள் சொன்ன கருத்துக்கள் தோற்கப்படல. அல்லாவுக்குதான் இந்த நான்கு இமாம்களை மாத்திரம் அல்லாவுக்குதான் இந்த உபத்திற்கு தள்ளி வைத்தான். இந்த அல்லாவுடைய சிஸ்டம் எப்படி அல்லாஹ் பெருமானாருக்கு தோழர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தாலும் அந்த போல இந்த உபத்திற்கு மஹமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீருக்கு உதவியாளர்களாக அல்லாஹ் இமாம்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தான். இமாம்கள் என்ன செய்தார்கள்? ஆய்வு செய்வதை கண்டு வாழ்க்கை இலக்கணமாக கொண்டு வந்தார்கள். உங்க வாழ்க்கையின் நோக்கம் என்னவாக குரானையும் ஹதீஸையும் ஆய்வு செய்வதால் வாழ்க்கையை நோக்கமாக கொண்டு எல்லா கட்டங்களையும் சகித்துக் கொண்டார்கள். நாம் நாட்டில் அமைந்துள்ளாரி மூலவே அறிந்தார்கள். உட்கார முடியாது ஒரு இடத்துல. அதனால ஒரு இருக்கையை உட்கார்ந்திருப்பார். அந்த இருக்கைக்கு கீழே ஒரு ஓட்டைகளுக்கும் அதற்கு கீழே ஒரு பாத்திரங்களுக்கும் அவருடைய பின்வாரத்திலிருந்து ரத்தம் அந்த பாத்திரத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறது. மார்க்கத்தை ஆய்வு செய்து சிந்தித்து இந்த மக்களுக்கு மார்க்கத்தை தெளிவாக நடந்து மார்க்கத்தை எதிரியாக அவர்கள் புரிந்து கொள்வதற்கான வழியை உருவாக்கி கொடுத்தவர்கள் என்று சொன்னாங்க. அவங்க என்ன சட்ட அடிப்படையை உருவாக்கி கொடுத்தாங்களோ அதற்குதான் இன்றைக்கு மாற்றத்தை எல்லா வகையிலும் நம்ம நேரத்தை புரிஞ்சுட்டு இருக்கோம். இமாம்கள் என்ன செஞ்சாங்கன்றது நம்ம உண்மைக்கு தெரியா தெரியுது. குர்ஆனையும் பார்த்து ஆய்வு செய்து அடிப்படைகளை கொடுத்திருப்பாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய மொத்த மதுரையும் மிக சுருக்கமான நான்கு அல்லது ஐந்து அடிப்படைகளுக்குமே வகுத்து கொடுத்தாங்க. அது ஒரு அடிப்படை உங்கள் விளக்கத்திற்காக சொல்லுகிறேன். அது எத்தீமுல்லாஹ் என்றாலும் உறுதியான ஒன்று சந்தேகத்தால் நீங்கிவிடாது. இது நியமன உறுதியான ஒன்று சந்தேகத்தால் நீங்கிவிடாது. இப்படி ஒரு அடிப்படையை நாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உபத்திற்கு கொடுத்தாங்க. எங்கிருந்து எழுந்தாங்க? அவங்க சொந்த கருத்தர்கள், அவங்க சொந்த கருத்தர்கள் சே கருத்தர்கள் ஹதீஸிலிருந்து எழுந்தாங்க. அல்லது சப்தத்தை கேட்கும் வரை சொன்னார். உறுதி சந்தேகத்தில் நீங்க செயல்படாதீங்க, சந்தேகத்தால உங்களுடைய உறுதியை முடிச்சிடாதீங்க. எது உறுதியோ அது கிடைக்கிறது என்று சொல்லுகிறது. இது போல பல ஹதீஸ்கள் இந்த ஹதீஸ்களை எல்லாம் ஆய்வு செய்து ஒரு அடிப்படையில் எடுத்துக் கொள்றாங்க. அது எப்படி உறுதியாக ஒரு சந்தேகத்தால் நீங்கிறாரு அடிப்படையை எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த அடிப்படை நமக்கு எதுலாம் உதவுக்கு பாருங்க. நீங்க அப்படி சொல்றீங்க, அசல் சொல்றதுக்கு வெளியே வந்து இப்ப கடையில கொஞ்ச நேரம் இருந்தீங்க, மதுரைக்கு வாங்க சொன்னாங்க, வாங்க சொல்லி வெளியே வரும்போது ஒரு சந்தேகம் வருது. பொது முடிஞ்சுன்னு சந்தேகம், ஆனா ஒன்றும் உறுதியா இருக்கு. அசல் சொல்றோம், அசலுக்காக ஒரு செய்யணும், இது ரெண்டும் உறுதியா இருக்கு. பொது முடிஞ்சிருச்சோங்கிறது சந்தேகமா இருக்கு. நம்ம என்ன செய்யலாம்? சந்தேகத்தை தள்ளி விட்டுருமா? எதன்படி செயல்படலாம்? இதுதான் இமாம் எடுத்துக்கிறது. மார்க்கத்தை இந்த இந்த நேரத்தில் நீ குரானை பாரு, இந்த நேரத்தில் என் ஹதீஸ் பாருன்னா பாக்கிறதுக்கான சாத்தியம் என்ன இருக்குன்னா
முதல்ல குரான் பார்த்து நகித்து பார்த்து ஒருவருக்கும் புரட்சி பெறுவதுதான். எவனும் குரானை பார்த்து எவனும் நகித்தையும் பார்க்கிறேன். எவ்வளவு சீக்கிரமா ஏமாந்து போச்சுங்கிறதுக்கான அடையாளம் குரானை எடுத்து ரெண்டு பக்கம் படித்து கருத்து தெரிஞ்சதுன்னு பார்க்கறாங்க. ஒரு ரெண்டு பக்கம் படித்து பார்த்து சில விஷயங்களை உண்மையாக புரியும். சட்டம் சார்ந்த விஷயங்கள் ஆய்வு செய்தால் மாத்திரமே புரியும். குரானை சகாபாக்கள் ரசூலுல்லாஹியுடைய காலத்திலேயே சகாபாக்கள் ஆய்வு செய்ய வேண்டியது. நபிசல்லாஹியுடைய காலத்திலேயே சகாபாக்கள் குரானை ஆய்வு செய்ய வேண்டியிருந்தது. வருகிறது இப்னு மாஜா அவர்கள் நபிசல்லாஹியுடைய அமருகள் ஆசிரியர் எல்லாமே தயாரிப்பவர்கள் லாத்தி சலாத்தின் யுத்தத்திற்காக ஆய்வு செய்கிறார்கள். அங்கே ஒரு இரவு தங்கி இருக்கிற போது அமருகள் ஆசிரியர் எல்லாமே தான் அவர்களுக்கு குளிப்பு கடமையாக இருக்கிறது. இரவு நேரத்தில் குளிப்பு கடமையாக சாலையை சூழலுக்கு எதிர்த்தால் கடுமையான குழு அரபு நாட்டினுடைய உள்ளதுகளுக்கு தெரியும். கடுமையான குழு இந்த குழுல குளித்தம்னா மௌசா பயன்பது பயந்தார் அவ்வளவுதான் அப்படின்னு பயந்தார். யோசிச்சார் அவரு ஒன்றுக்கு மாற்றாக தயமும் இருக்கிறது. எனவே நாம குளிப்புக்கும் மாற்றாக தயமும் செய்திருக்கலாம் சொல்லி தயமும் செய்துட்டு அவருடைய தோழர்களுக்கு தொடர் வைத்தார். தொடவை இப்படி அவர் தொட வைத்தார் என்கிற செய்தி குளிப்பு கடமையாக இருந்தது. குளிக்காமல் தயமும் செய்துவிட்டு தொட வைத்தார் என்கிற செய்தி அவருடைய தோழர்களுக்கு தெரிகிறது. ஊருக்கு திரும்பி வந்த பிறகு பெருமானாசிரியர்களை சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே இவர் குளிப்பு கடமையாக இருந்த நிலையை குளிக்காமல் எங்களுக்கு தொட வைத்து விட்டார் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை அழைத்து கேட்கிறார் அந்த தந்தை தன் தாயினுக்கு வாழ்ந்த ஜுலும் குளிப்பு கடமையாக இருக்கிற போது உங்களுடைய தோழர்களுக்கு நீங்கள் தொடவைத்தீங்களா என்று கேட்கிறார்கள். ஆமா நான் தயமும் செய்து தொடவேன். எப்படி நீங்கள் தொடவைக்கலாம்? அவர் சொன்னாரு அல்லாஹ் உங்களை நீங்களே கொன்று கொள்ளாதீர்கள். உங்களை நீங்களே கொன்று கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று அப்துல்லா அமிர்தன் ஆசிரியர் அவர்கள் சொன்ன போது அவர் என்ன செய்யறாரு முகமது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போது குரானை ஆய்வு செய்து தனக்கான சட்டத்தை அவர் இருக்கிறார். தனக்கான சட்டத்தை இருக்கிற போது அஹிந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜீவித்த வழியை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் இப்ப நமக்கு தக்க என்ன வருதுன்னா குளிப்பு கடமையாக இருக்கிற போது நம்மால் குளிக்க முடியாவிட்டால் தயமும் செய்து கொள்ளலாம். நமக்கு தப்பிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போதே குரானிலிருந்து ஆய்வு செய்து சட்டங்களை எடுத்தார்கள். நம்ம சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரித்தார். இப்போது ஆச்சரியம் என்னன்னா அமிர்து மகாசுரவி அல்லாஹு தரான் இஸ்லாத்துக்கு வந்து 4 மாதம் தான். ராத்தி சலாத்து யுத்தத்திற்காக அவரை அனுப்பி வைக்கிற போது அவர் இஸ்லாத்துக்கு வந்து 4 மாதம் தான் ஆயிடுச்சு. 4 மாதத்துல குரானை ஆய்வு செய்து அவர் சட்டம் எடுக்கிறார். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கீகரிக்கிறார் என்றார். இமாம்கள் அபுதாரிசா குரான் இருந்து ஆய்வு செய்து ஹதீஸ்ல இருந்து ஆய்வு செய்து அடிப்படையில் நிரூபித்தாங்க. அதை நம்ம மாற்றத்தை செயல்படுத்துறதுக்கு ரொம்ப நேரா அதே போல இன்னொரு அடிப்படையை இமாம் நாசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எடுத்துக்கொடுத்தாங்க. அது குருமூர்த்தி மர்மானி இமாம் எந்த காரியமும் எண்ணத்தின் வழியே கணிக்கப்படும். நான் சொல்றது சரியா பேசுறதுக்கு வரல. அடிப்படையை நாம் புரிந்து கொள்வது நாம் நம்முடைய பாரம்பரியத்தை விளங்கிக் கொள்வதற்கு உதவும் என்பதற்காக நான் இந்த விஷயங்களை கேட்கிறேன். நபிசல்லாஹு சொல்வாங்க முன்னோடி மகாசினிகா எந்த காரியமும் அது என்ன நோக்கத்தில் செய்யப்படுகிறது என்பதை கொண்டு தீர்மானிக்கிறோம் என்று நாம் சாப்பிட அமைத்ததாலே ஒரு அடிப்படை இருக்கிறார். அடிப்படையை எங்கிருந்து இருக்கிறாங்க? அவருடைய சொந்த கருத்தா வேதத்தின் கருத்தா இல்லை. மக்கள் அவர்களை எழுப்பப்படுவார்கள். இந்த அறிவுகள் எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு அதிலிருந்து சாரமாக சூத்திரமாக ஒரு அடிப்படை எடுக்கிறார்கள். அது ஒவ்வொரு மசாசினா எந்த காரியம் உன்னுடன் எண்ணத்தை கொண்டே முடிவு தீர்மானிக்கப்படும் என்று எழுதுகிறார்கள். இது நமக்கு எவ்வளவு வசதியா இருப்பார்கள். ஒரு ஆண்கள் ஒரு பணக்காரத்து அவருக்கு ஒரு தேவை ஏற்படுது. ஒரு பணக்காரங்க ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்க வீட்டுக்கு வந்தபோது
அவர் வைத்தார் அவமானத்திற்கு ஈடான கட்டாயம் தான் கொடுத்தார். எனவே சட்டமன்ற எதிர்த்து வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு செய்தார்கள் அடிப்படையை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இந்த அடிப்படையின்படி நாம் இந்த பத்தாயிரத்தை ஒரு இரண்டாவதாக பெற்ற கட்டாயமாகவே கருதுவோம். இது சட்டம் நம்முடைய இமாம்கள் நமக்கு செய்த நன்மை என்ன? மார்க்கத்தை இலகுவாக பாமரர்களும் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையிலே அவர்கள் சட்டமாக வடித்துக் கொடுத்தது இமாம்கள் செய்தது. அதைத்தான் நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லா இந்த ஜீவனுக்காக தேர்ந்தெடுத்தவர்கள் இமாம்கள். அல்லா அவர்களுக்கு மகத்தான அறிவை கொடுத்தான். நாம் மாலிகர் அம்சுல்லாஹி அவர்களை பற்றி, நாம் அபுரீவார் அம்சுல்லாஹி அவர்களை பற்றி, இமாம் ஷாஃபி இமாம் அஹ்மத் அம்சுல்லாஹி இவர்களை எல்லாம் பற்றி அவர்களுடைய காலத்து அறிஞர்கள் சொல்லுகிற செய்தி என்னவாக இருக்கும் என்றால், இந்த இலகின் செய்தி இவர்கள் தான் அன்றைய உலகத்தின் அறிவின் தலைவர்களாக இருந்தார்கள். இவங்களுக்கு இன்றைய அறிவாளிகள் அன்றைய காலகட்டத்தில் இருக்கவில்லை என்பதுதான் அவர்களை பற்றி வரலாறு சொல்லக்கூடிய ஆச்சரியமான அப்படி ஒரு ஞானத்தை கொடுத்தார். சிந்தித்தார்கள் சிந்தித்தார்கள், அவர்களுடைய காலத்திற்கு மாத்திரம் அவர்கள் சிந்திக்கவில்லை. வரைக்கும் இந்த உமத்திற்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படுமோ அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கான அடிப்படைகளை எல்லாம் கற்பனையாக சொல்லியிருந்தார். அதான் ஆச்சரியமாக ஒரு மொழியின் கலாபத்தை என்று சொல்லுவேன். அவருடைய வீட்டு வேண்டுகோள் மரம் வளர்த்தார். அவர் வளர்க்கல, அவருடைய பாட்டனார் வளர்த்தார். அது மரம் என்ன மரம்னு எனக்கு பேரு ஞாபகத்தில் இல்லை. பிரச்சனை வந்துச்சு, அந்த மரம் சொன்னாங்க, அது மரம் என்னன்னு எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. நீங்க அந்த நாகரீக உலகத்துல பார்த்ததுனால மரங்களுடைய பேரமா பேசுறாங்க உங்களுக்கு தெரியும். எந்த மரம் என்ன மரம் பேரு தெரியுது? எனக்கு தெரிஞ்சது வேப்ப மரம் சொன்னோம். வேப்ப மரம் தெரியும், புனித மரம் தெரியும். ஏதோ ஒரு மரம் சொன்னாங்க, மரத்தினுடைய பேர் தெரியல. நான் சொல்லச்சதும் உங்களுக்கு தெரியும். ஒரு மரம், அந்த மரம் வளர்ந்து அது எப்படிப்பட்ட மரம்னா அதுல இருந்து விழுந்து கீழே விழுந்து அதிலிருந்து மரங்கள் நுழைக்கும். இது மாதிரியாக ஒரு மரத்தை அவர் தன்னுடைய வீட்டினுடைய வேலை ஓரத்தில் வளர்த்தார். வேலைக்கு பக்கத்தில் இருந்தது பள்ளிவாசல் நேரம். பள்ளிவாசல் நேரத்திலே அந்த மரம் படர்ந்து இங்க படர முடியல, அது அங்க படர்ந்து படர்ந்து பள்ளிவாசலில் நிதானமாக படர்ந்திருந்த முற்றத்தை ஆக்கிரமித்து பெரிய அளவில் மரம் வளர்ந்தது. பள்ளிவாசல் நிர்வாகத்தினருக்கு ஒரு நேரத்தில் ஒரு யோசனை வந்துச்சு, நம்ம நிலத்துலதான் இந்த மரம் படர்ந்திருக்குது, இதை வெட்டி காத்தாக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை வருமான ஜமாத்தை பெரும்பாலும் ஏற்படுத்த வெட்டி காத்தாக்கூடாது. கொஞ்சம் ஜமாத்துக்காரங்க என்ன செஞ்சாங்க, வெட்ட போனாங்க. அந்த ஆள் போர்ட்டு போயிடலாம், இது நான் வளர்ந்த மரம், இது வெட்டக்கூடாதுன்னு போர்ட்டு போயிடலாம். ஒரு சிக்கல் வந்துச்சு. ஆனா அந்த ஜமாத்துலர்கள் சாதாரணமாக என்ன செய்வாங்கன்னா, யாராவது ஒரு ஜமாத்துக்கு எதிராக பேசிட்டா வீம்பு கொள்வதுதான் ஜமாத்துகளுடைய பழக்கம். ஆனா அந்த ஜமாத்து என்ன முடிவு செஞ்சுட்டு, நாம போய் மார்க்க ஆளுங்கிற மக்களா கேட்போம், இந்த மரம் யாருக்கு மரம் யாருக்கு சொந்தம்னு போய் சட்டம் கேட்போம். அவங்க சட்டங்கிறதை நாம நடந்துக்குவோம். பள்ளிவாசலுக்கு சொந்தம் என்றால் நாம வெட்டிடுவோம். அவருக்கு எதிராக நாம வழக்கு தொடருவோம். இல்லை அவருடைய எண்ணால் அவருக்கே நாம தீர்ப்பு கொடுத்துருவோம். அந்த இடத்தை நாம மரத்தை வெட்டி நம்ம எடுத்துக்கொண்டு அவருக்கு இடத்தை காலி செய்து தருமாறு சொல்லி வந்து அவங்க முடிவு பண்ணி ஒரு அதிரத்தில் போனாங்க. அந்த அதிரத்தை கிட்ட சொன்ன செய்தி அவர்கள் வந்து கேட்டிருந்தாலும் நான் குளிக்க ஆரம்பிச்சேன். இதை பத்தி எங்கே போய் பாருங்க, ஒரு மரம் அந்த மரம் பக்கத்துல படர்ந்துச்சு, அடுத்தது கணம், இந்த மரம் யாருக்கு சொந்தம் எங்க போய் பார்க்கறது, உங்க அறிவுக்கு ஏதாவது தெரியுதா? இந்த மரம் யாருக்கு சொந்தம் அவர் யோசிச்சார். சொன்னாரு எனக்கு தெரியல, அவர் சொன்னாரு பக்கத்துல செய்தி ஒரு முக்கியம் கேரளா அறிஞர் இருந்தார். அவர்கிட்ட போய் நான் இன்னைக்கு சொன்னேன், ஒரு பஞ்சாயத்து வந்திருக்குது, இன்னைக்கு வருவாங்க, சொன்ன ஜமாத்துக்காரங்க வருவாங்க, நான் அவங்களுக்கு பஞ்சாயத்து சொல்லணும், அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும், இது எங்க பாக்கலாம்னு அவர் கேட்டார். அப்ப அந்த சொன்னாரா பாரு, அவரும் பேரறிஞர், இவரும் அறிஞர் தான், அதனால சட்டம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், பாபு கூறுகளை பாரு என்று சொன்னாரு.
வார்த்தையை கேட்ட உடனே ஒரு பெரிய புதையிலே கிடைத்தது போல இருந்துச்சு. ஏன்னா ஒரு சட்டம் எங்க கிடைக்கிறதுக்கான வழிமாற்றம் தெரிஞ்சிருச்சு. நான் உடனே ஓடி வந்தேன். என்னுடைய வீட்டிலே சாதிபதி சட்டங்களாக இருக்கிற இவர்கள் மைத்திரி அமைச்சர்களாக இருக்கிறது எழுதியிருக்கிற அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு மரம் வளர்ந்தது அது பழந்துச்சுன்னா இரண்டாவது மரத்தின் மாணிக்கு யார்? இரண்டாவது மாணிக்கும் சொந்தக்காரன் யார்? முதல் மரத்துக்கும் சொந்தக்காரனா யார் என்ற கேள்வி கேட்கப்பட்டது. இவன் ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி பதில் சொன்னாங்க. என்ன பதில் சொன்னாங்கன்னா, இந்த மரம் முதல் மரத்துக்கு சொந்தக்காரன் தான். மாணிக்கு மாணிக்கு முதல் மரத்துக்கு யார் சொந்தக்காரனோ அவர்கள் தான் இந்த மரம் வெளியே இருக்கிற வெண்ணை ஒரு டியூப்ல ஒன்று கேட்கிறாங்க.
அவசியம் குழாயினால் ஒரு கண்ணாடி சூழ்நிலையை ஒன்று சேர்த்து வயிற்றுக்குள்ளே என்ன உஷ்ணம் இருக்குமோ அதே உஷ்ணநிலையை வைத்து பராமரிக்கிறார்கள். வெளியே இந்த கோடிக்கணக்கான அணுக்களில் ஒன்றோடு ஒன்று ஏதாவது ஒன்றிலிருந்து ஒட்டிக்கிறது. அது கருவாக ஒட்டிக்கிறது, கொஞ்ச நாள் அப்படியே வைத்திருந்து அதை எடுத்து ஊசி மூலமாக பெண்ணுடைய வயிற்றுக்குள் செலுத்துகிறார்கள். கர்ப்பப்பையே அது குழந்தையாக வருகிறது. இப்ப உருவான ஒரு சட்டமான இப்ப உருவான இந்த விஞ்ஞான உருளை 400 வருஷத்திற்கு முன்னால் கற்பனையான. ஏன் 400 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட நமக்கெல்லாம் ஆச்சரியமான விஷயம் இல்லையா? இப்பதான் சரிதமாக இருக்கு, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் ஆச்சரியம். ஆனால் இன்னும் கடித்தனை அம்சங்களாகிறது. 400 வருஷத்திற்கு நாம் எழுதிவிட்டார் இந்த சட்டத்தை. ஒரு ஆள் வெளியே எடுத்து தன்னுடைய அணுகை வெளியே எடுத்து மனைவிக்கு உள்ளே செலுத்துவதாக இருந்தால் அது அனுமதிக்கப்பட்டது. அது மரியாதையான நடைமுறையிலே இருக்கிறது. அவங்க எழுதியிருக்கிறார் அந்த அந்த நடைமுறை எப்படி இருக்குன்னா மரியாதையான நடைமுறை. இப்ப கூட செல்வி தேவிக்காக முயற்சி செய்வதையும் அந்த சட்டத்தை கவனிக்கணும். மரியாதையான நடைமுறை தான் அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த விந்தத்தை அவன் தன் கையா வெளியே எழுதி கொண்டாலே மனைவியை பயன்படுத்தி வெளியே சட்டம் இன்றைக்கு செல்வி தேவிக்காக பல முயற்சி செய்கிறார்கள். முஸ்லீம் ஆண்கள் பெண்கள் பல முயற்சி செய்கிறாங்க. பார்க்க சட்டம் சொல்லி வைத்திருக்கிறது. எப்ப 400 வருஷத்துக்கு சொன்னார்கள் சட்டம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவர் இருக்கக்கூடாது, மனைவியை பயன்படுத்தியவை எடுக்கணும். அப்படி எடுத்ததை அந்த பெண்ணுடைய வயிற்றுக்குள்ளே செலுத்துகிற போது இருவரும் கடவக்கலைஞராக இருக்க வேண்டும். இருவரும் கணவன் மனைவியாக இருக்கும் எழுதியிருக்கிறார்கள். அங்கே நிபந்தனை சொல்கிறார்கள். அந்த ஆண் தன்னுடைய மனிதர்களை வெளியே இருக்கிற போது கணவன் மனைவியாக இருக்கணும். பெண்ணுடைய வயிற்றுக்குள்ளே செலுத்துகிற போது கணவன் மனைவியாக இருக்கும். ரெண்டு நிலையும் கணவன் மனைவியாக இருந்து அவர்கள் கணவன் மனைவியாக இருக்கிற போது செலுத்தினால் மட்டுமே வாழ்வுரிமை ஏற்படுத்தி கட்டமைக்கிறது. கணவன் மனைவியாக இல்லாத நிலையிலே, கணவன் மனைவியாக அவர்கள் இல்லாத நிலையிலே இவ்வாறு செலுத்தப்படும் என்றால் அதன் மூலம் வாழ்வுரிமை ஏற்படாது என்று 400 வருஷத்துக்கு முன்னாடி ஐட்டம் எழுதியிருக்கிறார்கள். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த சட்டத்தை எழுதிட்டு அதுக்கு கீழே ஒரு செய்தி சொல்றாங்க. நான் இப்படி சொல்லும் போது மருத்துவர்கள் இதை கேள்வி பேசுகிறார்கள். வயிற்று அமுத்து அறிவிக்கிறது 400 வருஷத்துக்கு முன்னாள் சொல்கிறார்கள். மருத்துவர்கள் சொல்கிறார்கள் அந்த அவ்வாறு தீர்வு ஆண்களை வீட்டங்களை வெளியே இருந்தால் சாஸ்திரத்தை கெடுத்துவிடும், உலகம் அதிலிருந்து குழந்தை பிறக்க முடியாது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். இன்னமும் வன்மும் அது அவர்களுடைய எண்ணம் தான். யார் சொல்றாங்க ஐசி அமைச்சர்கள் இந்த சட்டத்தை எழுதும் போது அப்ப இருந்த ஆயுதங்கள் அவர் மாற்றம் பேசி சொல்ல அப்ப இருந்த மருத்துவர்கள் அதை மறுக்கிறாங்க. இதெல்லாம் நடக்காதுங்க. இதை எடுத்துட்டாலே காற்று அதை கெடுத்து போடும், இது சேர்ந்து அதிலிருந்து குழந்தை வர முடியாது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இமாமுல் இன்சான் இப்படி நடப்பது சாத்தியம் இல்லாமல் போகாது, நடப்பது சாத்தியம் இல்லாமல் போகாது என்று சொல்லிவிட்டு அப்ப சொல்றாங்க. நடந்தது அப்படி நடக்கும் போது இந்த நிபந்தனைகளின் படி நடக்கும் என்றால் வாரிசுரிமை ஏற்படும் என்று வைத்தவர்கள் சொல்கிறார்கள். எப்ப எழுதியிருக்காங்க, 400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறது. இன்றைக்கு நாம வாடகை தாய் விஷயத்திலே சட்டம் சொல்வதற்கு பொறுத்திருந்து வாடகை தாய்னா ஏதோ ஒரு வாடகை தாய் மூலம் பிறக்கிற குழந்தையிலே வாழ்வுரிமை ஏற்படாது என்று சட்டம் சொல்வதற்கு நம்ம ஏற்றாது. எதனாலே இமாம்களுடைய ஆய்வுனா இப்படி நம்முடைய இமாம்கள் ஆய்வு செய்தார்கள். எதுக்காக ஆய்வு செய்தாங்க, அல்லாஹ்வின் மீது பக்தி கொண்டு நம்பிக்கை கொண்டு இதயத்தோடு ஆய்வு செய்து இந்த உம்மத்திற்கு மாற்றத்தில் சட்டங்களை ஏற்காக அவர்கள் எடுத்துக் கொள்வதற்கே ஆய்வு செய்தார்கள். முறையும் அதில் பிரியதம் இருக்கவில்லை, முறையும் பிரியதம் இருக்கவில்லை, யாருக்கும் பயப்படவில்லை. இந்த இமாம்களுடைய சிறப்பு என்னன்னா யாருக்கும் அவர்கள் பயப்படவில்லை. அல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள் அணிகளை அப்பாக்கிய கலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர். ஹாரூன் ரஷீது பக்தாதுக்கு வந்து எனக்கு மகத்தாவை ஓதி கொடுங்கன்னு கேட்டார். பக்தாதுக்கு வந்து மகத்தாவை ஓதி கொடுங்கன்னு கேட்ட போது மாணிக்கிறார்கள் அதெல்லாம் அவருக்கு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. யார
தேவை என்று வருகிற போது எப்படி
காரியம் செய்தார்கள் திருக்காரியம். இது எப்படி திருக்காரியம்? இது நிச்சயமா இன்னொரு விஷயம் நான் சொல்லி காட்டுறேன். சூரியன் இருக்கிறதா இல்லையா நம்ம என்ன நம்புறோம்? சூரியன் இருக்கிறது நம்புகிறோம். ஆக நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? சூரியன் இருக்கிறது. அண்ணா நம்மை இவ்வாறு வைத்த சோதனைகள் சொல்றாரு, சூரியன் இருக்கிறது ஆனால் அதை கேட்டு பயப்படக்கூடாது. அண்ணா நினைத்தால் தான் நமக்கு எந்த தீர்வும் நடக்கு. அண்ணா நினைக்காம நமக்கு எந்த தீர்வும் நடக்காது. சூரியன் ஒன்று இருக்கிறான் எல்லாம் இருக்குது, பயப்படக்கூடாது. நாளை தெரியுமா இருந்தா எப்ப தெரியும்? பயந்தா தெரியும். எனக்கு வந்து நாய் பயம் இருக்கு, அதான் நாய் பயன் இருக்கு. வீட்டுக்கு போது பக்கத்துல தான் வீடு, ஆனா ஆத்திரம் போகணும். காரணம் நாய் நிறைய இருக்கு, எங்க நாய் தெரிஞ்சுக்கோ பயம். அப்ப சின்ன வயசுல எனக்கு தெரிவி கொடுத்தாங்க, பயப்படாதா? பயந்தாத்தான் சின்ன குழப்பம், பயப்படாமதான் தொடர்றாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? பயந்தாத்தான் அதை நம்ம மாட்டுவோம், பயப்படாட்டி மாட்ட மாட்டோம். சூரியனும் அப்படிங்க, அதுல ஒரு காலம் நாம் பயப்படக்கூடாது. அவன் செஞ்சு வச்சிருவானோ, இவன் இதை செஞ்சு வச்சிருவானோ, ஒரு காலம் நாம் பயப்படக்கூடாது. இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அந்த குரானை சொல்லியிருக்கிறான், பௌரத்தான் இருக்கிறதா என்று அதை பற்றி பல ஹதீஸ்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். சூரியன் இருக்கிறது ஆனா பயப்படக்கூடாது. இவங்களுடைய அறிவுக்கு என்ன தோணுச்சு? சூரியன் இருக்கிறது. அறிவுக்கு மாற்றமானதாக தோன்ற உடனே சூரியன் ஒன்று இருந்தேன்னா சூரியத்தை நம்பினால் அதை சீர்த்து என்று சொன்னார். படுவாருக்கு எந்த அளவுக்கு போனான்னா, புகாரில் அமைந்துள்ளாரே சூரியன் பெற்ற அறிவை அறிவிக்கிற காரணத்தினாலே அவருடைய இன்மாவின் கல்யாணம் இருக்கிறது சொன்னான். யாருடைய இன்மாங்க? ஆரம்பத்தில் எது கேட்டால் என்ன சொல்லுவாங்க? புகாரில் இருக்க அவசியம் இருக்கான்னு கேட்பான். இப்ப அப்படியே கேட்கறது இல்லை. காலத்தில் ஏற்பட்ட மாற்றம் அந்த அம்சாலா அசத்தியத்தை புரிந்து வருவதற்கான வாய்ப்பை நமக்கு தருகிற வாய்ப்பை தந்தா என்று நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். சோதனை இறக்கிறவர்களுக்கான ஒரு கருத்தை நான் ஞாபகப்படுத்துறேன். நமக்கு அல்லா நிறைய சோதனைகள் நம்முடைய இன்மானுக்கு ஏற்படுத்துவான், குழப்பங்கள் வரும். அப்படி குழப்பங்கள் வருகிற போதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீர்கள், அதன் நெற்றியிலே நாம் இதாயத்திற்கான அடையாளத்தை பெற்றுக் கொள்ள முடியும். வருவான் போதும் அதன் வெற்றியிலே அல்லாஹ் ஹிதாயத்திற்கான சின்னத்தை வைத்திருக்கான். இந்த உம்மத்து தடுமாறக்கூடாது என்பதற்கான நாம் கொஞ்சம் நிதானமாக இருப்போம் என்றால் அந்த ஹிதாயத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், தொப்பி வச்சு எவ்வளவு பிரச்சனை ஏற்படுத்தினாங்க. தொப்பி வச்சு தொப்பி போடமாட்டோம். எத்தனை மாசம் நான் அறிஞர்? ஒரு ரெண்டு ஒரு ஒரு மாதம் அவர் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எங்க பதிவு வந்தது எனக்கு நேர் பின்னாடி போட்டான்னு நினைக்கிறோம். சொப்பி போடல, சொப்பி போடாமல் மோதி நாம சொல்லிட்டார். சொல்லுங்களை சொல்ல போகும்போது பக்கத்தில் சப்பல் இருக்கிற பெரிய மனிதனு அவங்க சொல்றாரு, சொப்பி போட்டு வாங்கினார். அவர் சொல்றது என் காரில் கேட்கு, சொப்பி போட்டு வாங்கினார். என்ன செய்யணும்? பெரிய மனிதன் சொல்றார், ஒன்னு தப்பன்னு சொல்லிட்டு ஹராமன்னு சொல்லிட்டு சொப்பி போடலான்னு போனோம். அதில் அவருக்கு அந்த பக்கம் போனோம். சொப்பி எல்லாம் போடணுமா? சொப்பி போடாதான் சொல்றியான்னு கேட்டோம். அவருக்கு கோபம் வந்துருச்சு, போட அப்ப சொப்பி போட்டு வராங்க. எந்த தகராறு எடுத்து பாருங்க, தப்பு நின்ற பிறகு இந்த உண்மைக்கு யோசிக்க வேண்டும். எந்த இடத்துல தகராறு? தப்பு நின்ற பிறகு சாம சொல்ல பிறகு அல்லாம பிறகு வார்த்தைக்கு போவதற்கு இல்லாதே உண்மத்தில் நடக்கிற தகராறு சொப்பியாக நடக்குது. இப்ப கேட்கிறேன் உடனே நீ பணியாளர்கள் முதலுக்கு கோபம் வந்துருச்சு, சட்டை குறித்து தகவல்கள் வழி விலக்கி விட்டார். ஒரே தகராறு சொல்லுங்கள். கோபம் கேட்கலாம், என்ன பார்த்து கேட்கலாம். இது அண்ணாவுடைய பள்ளிவாசல் கேட்கலாம். நான் சொன்னேன், உங்க வீடு யாரும் வந்திருக்கு? அண்ணாவுடைய பள்ளிவாசல் உங்க ஊர் மட்டும் உன்னதா? உங்க யாரும் அண்ணாவோட பூமி யாரும் வாழை யாரும் உலகமே யாரும் அண்ணாவோட தான். இது அண்ணாவுடைய பள்ளிவாசல் வச்சிருக்காரு. இது அண்ணாவோட பள்ளிவாசல் யாரும் கேட்க அப்படி அல்ல. பள்ளிவாசல் என்பது எல்லாமே அண்ணாவோட தான். ஆனா அதற்கு ஒரு சட்டம் மீறி இருக்கிறது, அதை நாம் பின்பற்றியதான் அண்ணாவோட தான். கொஞ்ச நேரத்துல சொப்பி போடாமல் இருந்திருந்தாங்க,
பிரச்சனைக்கு மாறமானவன் இதுவரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறேன். குடும்பத்தின் நெற்றியிலேயே விநாயகத்திற்கான அடையாளத்தை வைத்திருக்கிறான் என்று நான் சொன்னேனே, ஒன்றும் தெரியாது என்றார். எவனாவது மாணவர்களுக்கு யோசித்து பார்க்க வேண்டாமா?